Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீவியூல பார்த்த மாதிரி எப்படி இந்த ஷேக் எஃபெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க என்ன இடையில ஏதாவது மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ கூட போலாம். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. Think about it. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் நான் அதுக்கு வந்து ஷேக்குன்னு நேம் வச்சுக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான நம்ம நீங்கள் வச்சுக்கோங்க. ஹைட்டன் சேம் நீங்கள் எதாவது வச்சுனாலும் வச்சுக்கலாம். உங்கள் விஷ் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஃப்ரேம் ரேட் ஒரு 30 வச்சுக்கிறேன். ஒரு டுட்டோரியல்னால ஒரு 5 seconds வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட்டேஜை நான் தேவையான மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ரெண்டு ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணாலும் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வீடியோ யூஸ் பண்ணாலும் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நான் வந்து ஒரு ஒரு செகண்ட் வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ப்ரீ கம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் ப்ரீ கம்போஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ், தென் இந்த டிக் ஆப்ஷன், இந்த ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே செலக்டாக இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து 1 வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபுட்டேஜுமே வந்து ப்ரீகம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் ப்ரீ கம்போசிங் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு தென் இந்த ரெண்டுமே வந்து செலக்டாக இருக்கான்னு செலக்ட் பண்ணிட்டு தென் உங்களுக்கு தேவையான நேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. தென் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போய்க்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் பண்ணுறீங்க இல்லாட்டினா விண்டோஸில் போனீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சேபியர் பிளக்இன் வேணும். ஸோ அந்த பிளக்இன் இருந்தால் தான் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஷேக்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் பார்த்தீங்கன்னா சேபியர் டிசர்ட்டில் எஸ் ஷேக்னு இருக்கும். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ கம்போஸ்டில் வந்து போட்டுருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ரூலரை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ கம்புக்கு ஸ்டார்டிங் ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டு தென் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்ஸ், இதோட வேல்யூ வந்து 10.20 கொடுத்துருங்க. தென் பேஸ், பேஸோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருங்க. தென் மோஷன் பிளர், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் மோஷன் பிளர் லென்த், இதோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருங்க. தென் வந்து எக்ஸ்எக், இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் ரேண்ட் ஆம்ப்ன்னு இருக்கும், இதோட வேல்யூ வந்து 100 கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி ஒய்ஷேக், இதோட வேல்யூமே வந்து ஒய் ரேண்ட் ஆம், இதோட வேல்யூமே 100 கொடுத்துருங்க. தென் உங்கள் ரூலரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீகப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூடுன் இருக்கும், இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து 1 ஆயிரும். ஸோ அதை பார்க்குறதுக்கு உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீகம்பை செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்துடும். உங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்துடும். தென் உங்கள் ரூலரை வந்து இப்போ ப்ரீகம்போட எண்டுக்கு கொண்டு போயிட்டு தென் இதோட வேல்யூ வந்து 0 மாற்றிடுங்க. தென் உங்கள் ரெண்டு கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு ஈஸியஸ் பண்ணிடுங்க. ஸோ F9 ப்ரெஸ் பண்ணால் ஈஸியஸ் ஆகும். அப்படி F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸியஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் கீ ஃப்ரேம் வந்து கீ ஃப்ரேமுக்கு நேராக மவுஸ் வந்து வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் கீ ஃப்ரேம் அசிஸ்டில் போய் ஈஸியஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியஸ் ஆயிரும். தென் உங்கள் ரெண்டு கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் மாதிரி இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மவுஸில் வந்து கரெக்டாக இங்கே வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் வந்து எடிட் ஸ்பீடு கிராஃப், இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிராஃபை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு லைக் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வந்து இப்போ கொஞ்சம் ரிவ்யூ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேக்அப் வந்துச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ப்ரீ கம்புக்குமே பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ரூலரை வந்து செகண்ட் ப்ரீ கம்புக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தென் இந்த ஷேக் எஃபெக்டை வந்து ட்ராக் பண்ணி இப்போ செகண்ட் ப்ரீ கம்பில் போட்டுருங்க. தென் ஃப்ரீக்குவன்சி, இதோட வேல்யூ வந்து 10.20 கொடுத்துருங்க. தென் பேஸ், இதோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருங்க. தென் மோஷன் பிளர், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் மோஷன் பிளர் லென்த், இதோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருங்க. தென் எக்ஸ்எக்,
இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து 100 கொடுத்துருங்க. தென் ஒய்செக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒய் ரேண்டாம் இதோட வேல்யூ வந்து 100 கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் செகண்ட் ப்ரீகம்பில் ஃபஸ்ட்டு உங்கள் செகண்ட் ப்ரீகம்புக்கு ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் ரூலரை வச்சிட்டிங்களான்னு பார்த்து கரெக்டாக வச்சுட்டு தென் ஆம்ப்ளிடியூட் இதில் வந்து தென் இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஒன்று மேக் ஆயிரும். ஸோ அதை பார்க்குறதுக்கு உங்கள் லேயர் வந்து செகண்ட் ப்ரீகம்ப் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து வந்துடும். தென் உங்கள் ரூலரை வந்து செகண்ட் ப்ரீகம்புக்கு எண்டில் கொண்டு போய் வச்சுட்டு தென் இதோட வேலையை வந்து ஆம்ப்ளிடியூட் இதோட வேலையை வந்து 0 வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு ஈஸியஸ் பண்ணிக்கங்க. F9 ப்ரெஸ் பண்ணால் ஈஸியஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் கிராஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு தென் போனதில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த வீடியோவில் எப்படி வச்சுருக்கணும் அந்த மாதிரி வந்து உங்கள் கிராஃப் வந்து வச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இந்த ஷேக் எஃபெக்ட் வந்து பண்ணுறது. ஸோ வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிங்க, ஏதாவது டவுட்னா அங்கே மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.